பேசிய அறிஞர்களும் நண்பர்களும் உறவினர்களும் தங்கமணனை பற்றி பலவாறாக புகழ் கூறினார்கள். அவர்களுடைய புகழ் சொற்கள் ஒவ்வொன்றிற்கும் அண்ணன் பொருத்தமாக இப்பொழுது நான் எழுதிக்கொண்டிருக்கும் என் எழுத்துக்கு ஒன்றுகோலாக இருக்கும் பெருமக்களில் அண்ணனும் ஒருவர். நண்பர்கள் கூறியதைப் போல அண்ணனின் முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பு, கோபம் என்பதே கிடையாது. அண்ணனிடம் நான் கேட்பேன், எப்படி என்ன பேசுறீங்கன்னு சொல்லுவேன். இந்த வயசுலையும் அனைத்து நண்பர்களையும் உறவினர்களையும் நெடுநாள் பழகியவர்களையும் நினைவு கூர்ந்த பாராட்டு விதம் நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகில் அண்ணனுடைய குணத்தை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மிகவும் நல்லது. இப்பொழுது அண்ணனை நூலை பற்றி 110 பக்கங்களை கொண்ட அண்ணனின் இந்த சித்திரக்கதை நூல் பொன்னியின் செல்வனின் முதல் 11 அத்தியாயங்களை கொண்டு அத்தியாயங்களில் வரும் நிகழ்வுகளில் முக்கியமான நிகழ்வுகளை கொண்டு அமைந்துள்ளது. பொன்னியின் செல்வனின் ரசிகர் அனைவருமே பொன்னியின் செல்வர்கள் தான், பொன்னியின் செல்விகள் தான். வந்தியத்தேவன் வீரநாராயண ஏரியை ரசித்துக் கொண்டு குதிரையில் கிளம்பும் போது நம்மை அவர்களுடன் கை கொடுத்து அனுப்புகிறார் அண்ணன் தங்கம். படத்தின் அந்த போட்டுருவம் போட்டுருவத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பது எளிதல்ல. அசாத்திய திறமையும் கற்பனை வளமும் ஈடுபாடும் இலக்கிய செறிவும் ஆழ்ந்த நாட்டம் இருந்தால் மட்டுமே அதை பாதிக்க முடியும். அதை அண்ணன் அவர்கள் தன்னுடைய மொழியில் கொண்டு வந்துள்ளார். வீரநாராயண ஏரியில் புறப்பட்டு ஆடி பெருக்கன்று அந்த பொங்கி வரும் வெள்ளத்தை கடந்து அவர் வரும்பொழுது பார்க்கும் காட்சி, இன்னும் 10 நாளாக பார்க்க போகிறோம். ஆடி பெருக்கு, ஆடி பெருக்கு நான் சின்ன வயசுல கும்பகோணத்தில் பார்த்துருக்கேன். நாங்கள் வீட்டில் சொற்பரம் ஒட்டி கும்பகோணத்தில் நாங்கள் தேர்தல் ஓட்டிட்டு போயிருக்கோம். சப்பரம் நாங்கள் அந்த கொட்டி யார் நீ பசு கொட்டியா நான் பசு கொட்டியான்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு சப்பரத்தை வந்து போட்டி போட்டுட்டு செய்வோம். அந்த சப்பரம் எப்படி இருக்குங்கிறத அண்ணன் போட்டுக்கிறாங்க. அங்கே எல்லாம் சின்ன உட்காந்து பெண்களாக சாப்பிட்றாங்க. அங்கே காவிரி ஆட்டம் ஆடுது, கூத்து ஆட்டம், ஒவ்வொன்றும் அதாவது மிகச்சிறிய உருவம் மினியேச்சர் சைஸ். அந்த மினியேச்சர் சைஸில் அந்த உணர்வை வந்து அதை எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு தெரியல. அது எங்கள் பார்த்தா சொல்ல ஆச்சரியம். அதாவது அரிசி என்னன்னா ஒரு போட்டு ஒருத்தி அந்த ஆச்சரியம். வந்தியத்தேவன் நேரம் வராது, வரும்போது ஆழ்வார்க்கடியை நம்பி அந்த சைவ வயலாக சைவம் புரியலாம் வயலம் புரியலாம் அந்த இடத்துல ஆழ்வார்க்கடியை நம்பி அறிவிப்போம். அதை பொறுமையாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு அடுத்தது கடம்பூர் மாளிகை. கடம்பூர் மாளிகை பற்றி போகும்போது கடம்பூர் மாளிகையை நோக்கி போகிறார். கடம்பூர் மாளிகை பற்றி போகும்போது நம்மளும் கடம்பூர் மாளிகை பற்றி போகிற மாதிரியே இருக்கும். கடம்பூர் சொல்லியாங்க, மேலக்கடம்பூர் கோயில் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ளவர்கள் பொன்னியின் செல்வர்கள் பார்க்க வேண்டிய கோயில்களை போன்று மேலக்கடம்பூர் கோயில் மிக அற்புதமாக இருக்கும். அந்த கோயில் வாசலோட பொன்னியின் செல்வன் கேள்வி போட்டுருப்பாங்க. கடம்பூர் போகிறேன். கடம்பூர் போகும்பொழுது கடம்பூர் போயிட்டு இருக்கும்போது என்ன சொன்னால் கடம்பூர் கோட்டைக்குள்ள போகிறோம். கோட்டைக்குள்ள போகும்போது இவர் ஒரு முக்கியமான காரியமாக நம்முடைய இளவரசன் வந்தியத்தேவன் சென்று கொண்டிருக்கிறான். எந்த ஒரு வேலைக்கு செல்லும் பொழுதும் மடைமட்டம் என்பது இருக்கும். பேசிட்டே இருக்கும் போது போனால் அந்த திரும்ப திரும்பும். அது மாதிரி வந்தியத்தேவனின் மனத்தை மாற்றுவதற்கான பல சூழல்கள் நிகழ்கின்றன. உதவுகளில் அந்த பல்லாக்கு போகிறது பல்லாக்கிலே யாராக இது வந்து பொன்னியின் செல்வன் ஒரு 5-6 தடவை நான் படிச்சிருக்கேன். இப்போ அண்ணன் புத்தகத்தை படிக்கும்போது மறுபடியும் அதெல்லாம் உச்சப்பட்டோம். யார் பல்லாக்கில் யார் வேண்டாம், அந்த கை தெரியுது, அந்த திற விளக்குது, அந்த திற விளக்குதே கை தெரியுது பாருங்க. நீ அண்ணன் சுத்தத்தை பாருங்க. நாம் பொன்னியின் செல்வன் படிக்கும் பொழுது உணர்ந்திருப்போம். ஆனால் அதற்கும் மேலாக அண்ணனின் அந்த ஓவியமானது அதற்கும் தாண்டி நம்மை கொண்டு சென்று விடுகிறது. அவள் யாராக இருக்கும் நாடகங்களில் கதாநாயகியை விட வில்லியை மிக அழகாக சித்தரிப்பார். நந்தினியை நான் வில்லியில் சொல்ல முடியாது. அந்த நந்தினியை அந்த மாறுபட்ட குணம் கொண்ட அவளை அவள்தானா என்று அறிமுகப்படுத்தும் முறை அந்த முதல் காட்சி இருக்குல்ல, அவசியம் ஒரு 15-20 மாதத்துக்குள்ள அந்த தலை வளர்கிறது.
வந்த வீரர்கள் அந்த கண்களை பார்த்து அதே வீரர்கள் கந்தமாறா கந்தமாறி பார்க்கும் பொழுது அப்படியே வீரம் குறையுது. ¿Cuál es el problema?
திருவாரூர் பக்கத்தில் படம் திரைப்படம் எல்லாம் நடந்திருக்கும் படகு என்ன சொன்னா அப்படின்னா அந்த படகுல வானதி வானதியை குந்தவையை உட்கார்ந்துட்டு நீனை வாசித்துக் கொண்டு பேசிக்கொண்டு அரசாட்சி வரவு காட்சி நீங்க வந்து ஒரு திரைப்படத்தில் காட்சி அமைச்சிருக்க போற மற்றபடி ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரேம் நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஒரு நிகழ்வை தொடர் நிகழ்வாக தொடர் நிகழ்வாக இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு தொடர் நிகழ்வாக கொண்டு வருது என்பதால இந்த புரிவு வந்து கையாட்டும் போது ஒன்னா ஒரு கடைசியை எல்லாம் வேகம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு பிரேமுக்கு அடுத்த பிரேம் தான் முன்னேற்றம், இந்த பிரேமுக்கு அடுத்த பிரேம் தான் முன்னேற்றம். அவர்களுடைய ஒவ்வொரு செய்தியையும் அவர் காட்டியிருக்கும் விதம் அவர்களா குழந்தை ஜோசியர் பார்க்கும் போது கோழிகள் இரு பேரும் அதாவது அந்த ஒரு கிண்டலா புகழ் அவளுக்கு மாப்பிளை பார்த்து போறதாகவும் இவன் அவள் இவளை முறப்பினாக சித்தரிப்பதாகவும் நினைச்சு ரெண்டு பேரும் கிண்டலா பேசுகிறாங்க. அந்த கிண்டலா பேசும் பொழுது தோழியர்கள் முகத்தில் காணப்படும் நகைச்சுவை அதே டைம் அதே நேரத்தில் அந்த வெட்கம் அவங்க ஜனத்தில் உனக்கு உனக்கு வருவா ராஜா கொடுப்பாங்க. இதை வந்து ராஜா ஜோசியர்கள் பேசுறாங்க, ஜோசியர்கிட்ட கேட்கிறாங்க, கேட்டுட்டு போது வருவானா இவன் இவர் கேட்ட மனவாதம் வருவானா உந்தோ வருவான் உந்தோ வருவான் வந்துட்டே அதிசிக்கிறம் வருவான். இதுதான் குழந்தை ஜோசியர் சொல்றாரு. இது வந்து பத்தாவது அத்தியாயம் சொல்றாங்க. அதே நேரம் வாழ்த்து கேட்டு ஒரு வாய்ப்பை அந்த அனைவருக்கும் நன்றி தேவையில்லை என்று மாற்றம்